அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் வலமை போன்று ஒரு விசேடமான நிகழ்வொன்றினூடாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதையிட்டு மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நாங்கள் கடந்த ஒவ்வொரு வாரங்களாக ஒவ்வொரு தலையங்கத்தின் கீழ் ஒவ்வொரு நிகழ்ச்சியை நாங்கள் தற்பொழுது பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில் இன்றும் நாம் ஒரு புதியதொரு தலைப்பின் கீழ் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு வர இருக்கின்றோம். அதற்கு முன்னால் நாம் எங்களுடைய வாழ்க்கையில் எடுத்துக்கொண்டோம் என்றால், எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிறந்ததிலிருந்து இறுதி காலம் வரை ஒவ்வொரு சந்தர்ப்பங்கள், ஒவ்வொரு சூழ்நிலைகள், ஒவ்வொரு சவால்கள் என்று ஒவ்வொரு விதமான சம்பவங்களை நாங்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தத்திற்கு நாங்கள் உள்ளாகி இருக்கின்றோம். அதைத்தான் நாங்கள் எதிர்கொள்ளுதல் என்றும் நாம் கூறுவோம். இந்த எதிர்கொள்ளுதலானது ஒவ்வொரு காலத்தின் பின்னர் முடிவடையும் அல்லது முடிவுக்கு வரும் என்று நாங்கள் கூற முடியாது. காரணம், நாங்கள் ஆரம்பத்தில் பாடசாலையில் கற்கின்ற பொழுது ஒவ்வொரு வகையான சூழ்நிலைகளை எதிர்கொள்வோம். அத்துடன் எங்களுடைய எதிர்கொள்ளும் சவால் முடிந்து விட்டதென்று நாங்கள் நினைத்துவிடக்கூடாது. அதன் பின்னர் வேலை செய்கின்ற பொழுதோ, குடும்பத்தில் உள்ள பொழுதோ, தொழில் செய்கின்ற பொழுதோ, இவ்வாறு பலதரப்பட்ட மட்டங்களில் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டிய சூழ்நிலைக்கு உள்ளாகி இருக்கின்றோம். இவ்வாறு எதிர்கொள்வதிலே சிலர் அதனை ஒரு சவாலாக ஏற்றுக்கொள்வார்கள், சிலர் அதனை ஒரு சோதனையாக ஏற்றுக்கொள்வார்கள். இதை பற்றி தான் நாங்கள் இன்று கலந்து ஆலோசிக்க இருக்கின்றோம். வழக்கம்போல் எங்களுடைய இந்த நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கின்றார் சகோதரர் அவர்கள், அவரை நாங்கள் அனைவர் சார்பாகவும் வரவேற்றுக் கொள்கின்றோம். வணக்கம் பிரதர். வணக்கம் பிரதர். இன்று நாம் வளமை போன்று ஒரு தனித்துவமான நிகழ்ச்சியினூடாக சந்திக்கின்றோம். ஆரம்பத்திலே கூறியது போன்று எதிர்கொள்ளுதல் சம்பந்தமாக தான் நாம் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். நீங்கள் கூறுங்கள் பிரதர், எவ்வாறு என்றால் எதிர்கொள்ளுதல் என்றால் என்ன, அதிலிருந்து எதனை நீங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றீர்கள்? காலத்துக்கேற்ப சிறந்த தலைப்பு மாத்திரமல்லாது இது எந்த காலத்துக்கும் பொருத்தமான தலைப்பு. ஏனென்று கேட்டால், எந்த ஒரு சூழ்நிலையும் எப்போவுமே எனக்கு சாதகமாக அமையும் என்றது இல்லை. இவங்களுக்கு உறவுகள் எடுத்தாலும் கூட, இன்று அந்த உறவு நல்ல சிறந்த முறையில் அன்பா உங்களுடன் கதைத்து கொண்டிருப்பார்கள், திடீரென்றாப்பில் அவங்களுடைய செயல்பாடு வேறு விதமாக இருக்கும். அப்போ நாங்கள் எதிர்பாராத மாதிரி அந்த நிகழ்வு இருக்கும். நாங்கள் அதை எதிர்கொண்டு கடந்து செல்ல வேண்டித்தான் உள்ளது. அது மாதிரி இந்த உலகத்தில் வந்து எல்லோருக்குமே எல்லாமே ஒரே மாதிரி வாய்ப்பாக அமையாது. சிலது வாய்ப்பாக கிடைக்கும், சிலதை வந்து சவாலாக எதிர்கொண்டு போக வேண்டியிருக்கும். இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்களுக்கு நல்ல உடல் ஆரோக்கியம் இருக்கும், ஆனால் பணம், அதாவது பொருளாதாரம்ன்றது வந்து அவருக்கு ஒரு சவாலான விஷயமாக இருக்கும். அவர் எதிர்கொண்டு தான் அதை கொஞ்சம் சிரமப்பட்டு சம்பாதிக்க வேண்டியிருக்கும். லேசாதால் முடியாத மாதிரி இருக்கும். சிலருக்கு அவ்வாறு உறவுகள் நல்ல உறவுகளாக இருக்கும், ஆனால் உடல் ஆரோக்கியம் வந்து சவாலான விஷயமாக இருக்கும். அவரை அந்த சுவை இனங்களை முகம் கொடுத்து தான் அவர் போக வேண்டியுள்ளது. ஒரு சமநிலையான வாழ்க்கை என்பது தானாக அமையாது, நாங்கள் தான் அமைச்சு கொள்ள வேண்டியுள்ளது. அப்படியான காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்போ இதில் எதிர்கொள்கிறதுன்றது வந்து சாதாரணமாக சொல்லப்போனால், சம்பவம் மாறுகின்ற போது நாங்கள் அதுக்கு பயப்படாமலும் அதால் அதிர்ச்சி அடையாமலும் அதனால் துன்பம் எனக்குள் எடுத்து கொள்ளப்படாமலும் அந்த சம்பவத்தை லேசாக கடந்து சென்றமாக இருந்தால் அதை நாங்கள் எதிர்கொள்கிற ஆற்றல் என்று சொல்லலாம். இப்போ இந்த எதிர்கொள்கிற ஆற்றலில் வந்து எல்லாம் மனதோட சம்மந்தப்பட்டது தான். இப்போ சில நேரம் பார்த்திங்கன்னு சொன்னால், நான் வெளிப்படையாக நான் அதை ஜெயிக்கணும் என்றதில்லை. இப்போ சில நேரம் நான் நல்லது நினைச்ச ஒரு ஆளுக்கு சில விஷயத்தை சொல்ல போனேன், ஆனால் அவரை அதை புரிஞ்சு கொள்ளலை. அப்போ அதன் மூலம் அவர் என்ன செய்கிறாருன்னு கேட்டால், எனக்கு பிழையான புரிந்துணர்வினால் எனக்கு வேறு விதமாக அதை அவர் என்னை எதிர்கொண்டார்ன்னு சொன்னார். அதாவது வேறு கடுமையான முறையில் அவர் என்ன அணுகினார்ன்னு சொன்னால், இப்போ அந்த நேரம் வந்து நான் அதை எப்படி எடுக்கிறேன் என்று தான் எதிர்கொள்கிறது. அப்போ அதை என்னமோ புரிந்துணர்வு இல்லாமல் அவர் செய்தார். நாளைக்கு அவர் விளங்கிக் கொள்வார் என்று சொல்லி
நான் அதால் பாதிக்கப்படாமலும் துன்பப்படாமலும் அதைவிட்டு பயப்படாமலும் அந்த சம்பவத்தை நான் கடந்துத்தேன் என்று சொன்னால் இதுதான் எதிர்கொள்கிறது. இப்போ இது மாதிரி நிறைய விஷயங்கள் எதை எடுத்தாலும் சரி, இப்போ நான் சில நேரம் திடீரெண்டாப்பில் வறுமையாயித்தேன். வறுமை என்பது தோல்வி அல்ல. ஆனால் அந்த வறுமையை முகங்கொடுக்கிற ஆற்றல் எனக்குள் இருந்துச்சு என்று சொன்னார். அந்த வறுமையை நான் எதிர்கொண்டு கடந்து போக என்னால் முடியுமாக இருந்திருந்தால், அதாவது எனக்குள்ள துன்பத்தை எடுக்காமல் நான் பயந்து போய் முடக்கப்படாமல் அதை கடந்து போவேனாக இருந்தால், அதுதான் எதிர்கொள்கிற ஆற்றல். ஆனால் எதிர்கொள்கிறதுன்றதுக்கு எப்போவுமே வெளிப்படையான விதத்தில் சக்சஸ் ஆன பெறுபேறு தான் எதிர்கொள்கிறதென்று சொல்ல முடியாது. ஆனால் என்னுடைய மனம்தான் இதில் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. நான் எவ்வளவுக்கு அதால் உடையாமலும் அதால் முடக்கப்பட்டு நிற்காமலும் அதால் துன்பப்படாமலும் எவ்வாறு கடந்து போகின்றேன் என்பது தான் இந்த எதிர்கொள்கிற ஆற்றல். ரைட். மற்றது எவ்வாறு எதிர்கொள்கிறது, எதிர்கொள்கிறது என்றான்னு ஒரு தெளிவான விளக்கம் என்று கூறியிருந்தீங்க. மற்றது கேட்கணும் என்றால், இப்போ இந்த உலகத்தில் நாங்கள் எதையுமே எதிர்கொள்ள தேவையில்லை, அப்படி எங்களுக்கு எதையும் எதிர்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லைன்ட்டு யாராவது வாழ்கிறாங்களா, அப்படி வாழ்கிறாங்க எழுதிக்காங்களா? இப்போ நாங்கள் எடுத்தடுப்பில் அந்த மாதிரி 100% எந்த ஒரு சவாலுக்கு முகம் கொடுக்காத ஒரு நாடோ ஒரு கிராமமோ என்று சொல்லி நாங்கள் தேடி போக முடியாது. எங்கே போனாலும் நாங்கள் எதையாவது எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போ இலங்கையில் குறிப்பாக நான் பொருளாதாரத்துக்கு சிரமப்பட்டு பொருளாதாரத்தால் பாதிக்கப்பட்டு இப்போ பொருளாதார அதை எதிர்கொள்ள முடியாமல் இலங்கையில் என்ற இலங்கையில் எவ்வளோதான் சிரமப்பட்டாலும் எனக்கு போதுமான அளவு வருமானத்தை சம்பாதிக்க முடியலை. அப்போ நான் ஒரு செல்வந்த நாட்டுக்கு போகிறேன். அங்கே போனால் ஒருவேளை நான் எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும். ஆனால் அங்கே எந்த ஒரு சவாலையும் நான் எதிர்கொள்ள வேண்டிய தேவை இல்லைன்னு சொல்ல முடியாது. சில நேரம் இங்கே எனக்கு போதுமான அளவு ஆரோக்கியம் இருந்திருக்கும், பொருளாதாரத்தை மட்டும்தான் நான் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். ஆனால் அங்கே போன உடனே ஆரோக்கியம் சவாலாக இருக்கும், பொருளாதாரம் லேசான விஷயமாக இருக்கும். அப்போ இவ்வாறாக நான் வந்து சவால்களை எதிர்கொள்ள தேவையில்லை என்கின்ற மாதிரி எந்த ஒரு இடத்துக்கு நாங்கள் போக முடியாது. அப்படி எந்த ஒரு நபரும் இருப்பதற்கு சாத்தியக்கூறுகள் குறைவும். அப்படித்தான் எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்ள தேவையில்லை என்ற ஒரு நிலை வரணும் என்று சொன்னால் அவர் முற்றாக ஐம்புலன்களை வென்றவராக இருக்க வேண்டும். ஐம்புலன்களை வென்றவர் என்று சொன்னால் அவருக்கு ஐம்புலன்கள் ஊடான சந்தோஷம் எதுக்குமே அவருக்கு தேவைப்படாது. ஐம்புலங்களை வென்ற நிலையில் ஒரு மாபெரும் சந்தோஷம் பேரானந்தம் என்ற ஒரு நிலை இருக்குது. அப்போ அந்த பேரானந்த நிலையை அடைஞ்சாங்கள் என்று சொன்னால் அவங்களுக்கு இந்த உலகத்தில் எந்த ஒரு தேவையும் தேவைப்படாது, எந்த ஒரு சடப்பொருளையும் அவர்கள் அணுக வேண்டி வராது. அந்த சடப்பொருள் அணுக வேண்டிய ஒரு தேவை இல்லை எந்த ஒரு சந்தோஷத்துக்கும் எதை என்னுடைய சௌகரியத்துக்கும் உறவோ உடைமைகளோ எந்த சடப்பொருளும் அணுக வேண்டிய ஒரு தேவையில்லை என்று வந்தால் எந்த ஒரு சவாலையும் நான் எதிர்கொள்ள வேண்டி வராது. அப்படி அந்தளவுக்கு நான் ஐம்புலன்களையும் வெல்ல வேண்டும். அப்படி யாராவது ஒரு சிலர் விதிவிலக்காக இருந்தால் அவர்கள் எதிர்கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்வார்கள். ஆனால் நாங்கள் என்ன செய்யலாம் என்று கேட்டால் எங்கட அளவுக்கு நாங்கள் சிந்திக்கலாம். இப்போ நான் வந்து வேலைத்தளம் குடும்பம் இப்படி போகிற அளவு இல்லை. ஏன்னா நாங்கள் தனிச்சு வாழ இயலாது, தனிமையாகவும் வாழ இயலாது, இல்லறத்தில் தான் வாழ வேண்டியிருக்குது, கடமைகளையும் செய்யணும், என்னுடைய பொறுப்புகளையும் நிறைவேற்றவன். இப்போ இதில் நான் படிப்படியாக என்னுடைய எதிர்கொள்கிற ஆற்றலை நான் புரிந்துணர்வின் அடிப்படையிலும் என்னுடைய மன வலிமையை கட்டியெழுப்புற அடிப்படையில் நான் படிப்படியாக ஆற்றலை அதிகரித்து கொண்டு செல்லலாம். ரைட். இப்போ இந்த இடத்துல இன்னொன்று கேட்கணும் என்னென்னு சொன்னால், இப்போ எந்த ஒரு சந்தர்ப்பங்கள் இல்லாட்டி சூழ்நிலைகளையும் எதிர்கொள்கிறது எந்த தரப்பினருக்கு இலகு வரைக்கும், இப்போ உதாரணத்துக்கு இளைஞர்களுக்கா, அப்படி இல்லாட்டி வயது முதிர்ந்த
அனுபவசாலிகள் என்று சொல்லுவாங்க, அவங்களுக்கு இலகுவாயிருக்குமா? இளைஞர்களுக்கு அவர்கள் வந்து திறமையை வெளிப்படுத்துகிற ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் அதே அளவுக்கு அவர்களுக்கு முதிர்ச்சி இருக்கும் என்று சொல்ல முடியாது. அதாவது இப்போ திறமையை வெளிப்படுத்துவார்கள், ஆனால் வெளிப்படுத்தி கொண்டு போகிற நேரம் சிறிய ஒரு சவால் வந்தாலும் கூட, அதாவது சிறிய ஒரு தடை என்றால், இது இப்போ நாங்கள் இருக்கிற காலப்பகுதி எப்படியோ நெருக்கடியான காலப்பகுதி, எந்த ஒரு நெருக்கடிக்கு முகம் கொடுக்காமல் சீராக போவதென்பது சாத்தியப்படாது. ஆனால் ஏதோ ஒரு சவால் எதிர்கொள்ள வேண்டும். ஆனால் வேகம் இருக்கும் அவர்களுக்கு முதிர்ச்சி இல்லாது. இப்போ சின்னொரு சவால் வந்தாலும், சின்னொரு அவமானம், சின்னமொரு பழிச்சொல் கேட்க வந்தாலும், அப்போ அவங்கள் வந்ததை துவண்டு போயிடுவார்கள், நிறுத்தத்துக்கு வந்து விடுவார்கள். அங்கே அவங்களால் செயல்பட முடியாத ஒரு நிலைக்கு போகும். இது இளைஞர்களை பொறுத்தமல்ல, பொதுவாக கொஞ்சம் வேலை செய்து அனுபவமானவங்கள் பழக்கப்பட்டார்கள் சில துறைகளில். இப்போ அவங்களும் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், நீங்கள் சொன்ன மாதிரி வயதானவர்கள் சில துறையில் அவங்களுக்கு அனுபவத்தின் அடிப்படையில் ஆற்றல்கள் இருக்கும். ஆனால் மாறி பெற்ற காலத்துக்கேற்ப எல்லாமே தொழில்நுட்பத்திற்கு மாறுகிறார்கள். இப்போ ஆசிரியர்களும் பாருங்கள், முதல் கரும்பலையில் சோக்கால் எழுதி படிப்பிச்சாங்களா, ஆனால் இப்போ வந்து சூமில் படிப்பிக்க வேண்டி வருது. சிலர் ஈடு கொடுத்தாலும் இந்த மாற்றத்துக்கு அவங்களால் ஈடு கொடுக்க முடியாமல் இருக்கும். அவங்களுக்கு ஒரு செல்ஃப் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாத ஒரு கற்பித்தலாக கூட இருக்கு. இப்படி அப்படி இப்போ அப்படி ஒரு மாற்றம் வர நேரம் அவங்களுக்கு அதை ஈடு கொடுக்கலாம் இருக்கும். இப்போ இந்த ஈடு கொடுக்கல, அந்த மாற்றத்தை எதிர்கொள்ள முடியலை என்றது வந்து, இப்போ சிலதுக்கு சக்ஸஸாக போவாங்க, ஆனால் எல்லா துறையிலையும் அதே திருப்தியும் சக்ஸஸும் இருக்குமென்று இல்லை. ஏதோ ஒரு பகுதியில் தங்களுக்கு பாரமாகிற சேஞ்சை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பாரமாகிற ஒரு பகுதி இருக்கும். கொஞ்சம் அனுபவமானாக்கள், கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு. இப்போ இளைஞர்களுக்கு மாற்றம் வேகமாக போனாலும் சில முதிர்ச்சி சம்பந்தமாக எதிர்கொள்வது அவங்களுக்கு கொஞ்சம் காலம் எடுக்க வேண்டியிருக்கு. இப்போ இதில் வந்து எதிர்கொள்கிற ஆற்றல் வந்து இன்னாருக்கு கூட இன்னாருக்கு குறையன்று சொல்ல முடியாது. ஆனால் அந்த எந்த மாற்றத்துக்கு ஈடு கொடுக்குற மனோபாவத்தை யார் விருத்தி செய்கிறார்களோ, அது யாராக இருந்தாலும் அவர்கள், அப்போ அது இளைஞரோ இதுகளோ, அவங்க அதுக்கு அந்த ஆற்றல் கூட இருக்குன்னு சொல்லி. இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெயரோ புகழோ, இப்போ சில நேரம் புகழோ அவமானமோ, இப்போ நல்ல புகழ்ச்சி வரும் அல்லது நல்ல லாபம் பெறும் நட்டம் பெறும், இப்போ அந்த செயல்பாடுகளால் யார் நிறுத்தத்துக்கு வரலையோ. இப்போ சில நேரம் சிலருக்கு சூடான பகுதி, சிலருக்கு குளிர் காலம், வேலை செல்ல வேண்டிய இடம் அல்லது சூழலின் நிமித்தம் இடமாற்றங்கள் பலவிதமாக இருக்கும். அதுக்கு மீடு கொடுத்து அதுலேயும் அவங்க சீராக செல்கிறாங்களே, இது யாராக இருந்தாலும் அவ்வாறான ஒரு மனோபாவத்துக்கு அவர் முயற்சிக்கிறவங்களாக இருந்தார். அதாவது தங்களோட சுயத்தை பற்றியும் யோசித்து, தங்களுக்குள்ள என்ன விழுமியங்கள் அவசியம் என்று யோசித்து, இந்த விழுமியங்களை டெவலப் பண்ணுறதுக்கு ஒரு ஆன்மீக சார்ந்த வழிமுறைகளை, மன ஒருமைப்பாட்டு மன வலிமை டெவலப் பண்ணுற வழிமுறைகளை கற்று, இதை புரிஞ்சு கொண்டு சில விழுமியங்கள் அவங்களுடைய வாழ்க்கையில் அத்தாட்சியாக வாழ்க்கையில் ஆதாரமாக்கி கொண்டு போனாங்களாக இருந்து சொன்னால் அவங்களுக்கு இந்த எதிர்கொள்கிற ஆற்றல் அதிகமாக இருக்கும். ஆனால் இதை வயதை வச்சு குறிப்பிட்ட அளவு செயலை வச்சு நாங்கள் குறிப்பிட்டு சொல்ல முடியாது. சரி, இந்த இடத்துல இன்னொன்று கேட்கணும். இப்போ எப்படி என்றா, சில எதிர்கொள்கிறாக்களை வந்து நாங்கள் அறிகுறிகள் என்று பார்த்தோம்னா, சிலாக்கள் வந்து வெளியில் காட்டி கொள்வாங்க, நான் எப்படி என்ன சூழ்நிலை வந்தாலும் எதிர்கொள்ளுவேன், மற்றது எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எனக்கு எதிர்கொள்கிற அளவுக்கு திறமை இருக்குது என்று சொல்லுவாங்க. இன்னொரு விதமான ஆக்கள், என்னால் எதையும் எதிர்கொள்ளலாம், இல்லை சூழ்நிலைகளும் பிரச்சனைகளும் எனக்குத்தான் வரும் என்று சொல்லுவாங்க. அப்போ இதில் இதிலேயே வந்து தெரியுது, சிலாக்கள் வெளிப்படையாக வெளிப்படுத்துகிறாங்க, சிலாக்கள் உள்முகமாக என்ன செய்கிறாங்கன்னா வச்சுக்கொள்கிறாங்க, ஆனால் சிலாக்களுக்கு வெளியில் தெரிகிறல்ல. இது ரெண்டையும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லிடுமா? சிலருக்கு வெளிப்படையாக என்ன செய்வார்கள் என்று சொன்னால்,
மரியாதையின் நிமித்தம் அல்லது தங்களுடைய பொசிஷனின் அல்லது தங்களுடைய பெயர் கௌரவம் மற்றது தன்னுடைய வேலை நிமித்தம் மேலதிகாரிகள் அல்லது சகபாடிகளது மேலதிகாரிக்கும் பொருந்தும் வந்த பயத்தின் நிமித்தம் அதை ஏற்றுக்கொள்கிற மாதிரி காட்டிக்கொள்வார்கள் சில நேரம். ஆனால் அதை வந்து வேறொரு நபரில் தனக்கு நெருந்த நபர் அல்லது வீட்டில் வந்து சாதாரணமான விஷயத்துக்கு அவங்களோட ரியாக்ஷன் வித்தியாசம் இருக்குது, கொஞ்சம் கடுமையாக இருக்கும். இப்போ வேலையால் விட்டு வந்த உடனே வேலையில் உள்ள சுமைகளை கொண்டு வந்து வீட்டில் காட்டுற மாதிரி, கொஞ்சம் எரிஞ்சு விழுற மாதிரி, சின்ன விஷயத்துக்கு கொஞ்சம் கூட உணர்ச்சி வசப்பட்டு கோவப்படுற மாதிரி அப்படி சிலர் காட்டிக்கொள்வார்கள். இப்போ இவ்வாறான நேரத்தில் வந்து அவற்றை அந்த இடத்துல வச்சு இவர் ஒரு ரியாக்ஷனும் இல்லாமல் இவர் வெற்றிகரமாக எதிர்கொண்டார்ன்னு நாங்கள் முடிவுக்கு வர முடியாது. ஆனால் சிலர் வந்து அவடத்தில் ரியாக்ட் பண்ணிடுவாங்க, நேரே கேட்டுருவாங்க, முகத்தில் வித்தியாசத்தை காட்டு, கண்ணால் தண்ணி கூட வந்துடும் சில நேரம். அப்போ அவங்க என்ன வாங்கன்னு கேட்டால் அந்த இடத்துல அதை ஏதோ ஒரு சொல்யூஷனுக்கு வந்து அதை முடிச்சிருவாங்க. வீட்டில் போன உடனே அப்படி ஒரு சம்பவம் நடந்த மாதிரி அவங்க காட்டிக்கொள்ள மாட்டார்கள். அப்படி அவங்களோட மனதிலையும் அவ்வாறான சம்பவங்கள் தேங்கி இருக்காது. இப்போ அதை வச்சு கொண்டும் அப்போ இவருக்கு எதிர்கொள்கிற ஆற்றல் குறைவு அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ வெளிப்படையான செயல்பாடை வச்சு முற்றுமுழுதாக கூற முடியாது. ஆனால் கொஞ்சம் அதை கொஞ்சம் காலதாமதப்படுத்தி, கொஞ்சம் டைம் எடுத்து, கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து தான் அவருக்கு எதிர்கொள்கிற ஆற்றல் குறைவாக இருக்குதுன்னு சொல்லி நாங்கள் அவரை முடிவுக்கு வரலாம். அதே போல் சிலாக்கள் நான் பார்த்தோம்டா, சிலாக்கள் இப்போ எதிர்கொள்கிறதுக்கு நாங்கள் முயற்சி செய்கிறோம்ண்டு சிலாக்கள் ஜிம்முக்கு போவாங்க, கராட்டிக்கு போவாங்க, எக்ஸசைஸ் மற்றது வாக்கிங் எல்லாம் போவாங்க. அப்போ இப்படி இவங்க ஃபிசிக்கலாக செய்கிறத்தாலேயும் எதிர்கொள்கிற ஆற்றல் அவங்களுக்கு உள்ளுக்குள்ளே வருகுதுன்னு சொல்லலாமா? இப்போ வைத்தியர்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால் பெரும்பான்மையான வருத்தத்துக்கு காரணம் மனநிலைன்னு சொல்லி. இப்போ அவர்கள் மனநிலை என்று சொல்கிறதுக்கு காரணம் என்னென்று கேட்டால், ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்கின்ற போது அதை எதிர்கொள்ள முடியாமல் உடைஞ்சு போகிறது. இப்போ இது பெரிய அளவில் விஷயம் அறியாது, சிறிய அளவில். இப்போ நான் நேற்று வரை இவர் என்னோட நல்லாத்தனை கதைச்சார், இன்றைக்கு ஏன் இப்படி நடக்கிறார், அப்போ ஏன் என்ற ஒரு கேள்வி வருகின்ற போது ஏதோ ஒன்று நான் துன்பத்தை எடுக்கிறேன். இப்போ இது மன ரீதியாக நான் பாதிக்கப்படுறேன், மனமுடைகிறேன். அவ்வாறாக இப்போ எனக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு சறுக்கல், இப்படி வேறு என்ன இப்படி சொன்னால், இப்போ சின்ன சின்ன விஷயத்தில் நான் உள்ளுக்குள்ளே உடைகிறது புண்பட்டு கொள்வேன் சில வசனங்களால். அப்போ இந்த இது வந்து உண்மையில் வந்து நான் எதிர்கொண்டனாக இருந்தால் சாதகமாக நான் உடையவும் மாட்டேன், துன்பத்தெடுக்கவும் மாட்டேன். இப்போ இவ்வாறாக இந்த தாக்கம்தான் உண்மையில் வந்து உடல் ஆரோக்கியத்தில் பாதிப்பை செலுத்துறது. இப்போ எங்களுக்கு இப்போ சில நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதை பற்றி கருத்தில் கொள்ளாமல் நான் மனதில் பாரமாகிறது உடைகிறது புண்படுறதை பற்றி கருத்தில் கொள்ளாமல் என்னுடைய உடல் பயிற்சி எக்ஸசைஸ் அதுகளை மேற்கொள்கிறதால மட்டும் எதிர்கொள்கிற ஆற்றலை கொண்டு வரலாம் என்று சொல்ல முடியாது. இப்போ ஆரம்ப காலத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால், இப்போ ஒன்று வயலில் வேலை செய்கிறவங்க அப்படியானவங்கள நிறைய சாப்பிட மாட்டாங்க. காலையில் சாதாரணமான சாப்பாடு, மதியமும் சாதாரணமான சாப்பாடு, ஆனால் அவங்க களைப்பு இல்லாமல் வேலை செய்வாங்க. இப்போ அவங்கெல்லாம் போய் 10 மணிக்கு ஆப்பிள் ஜூஸும் 4 மணிக்கும் ஒரேஞ்ச் ஜூஸ் எல்லாம் அவங்க குடிக்க மாட்டாங்க, வயலில் ஆறு கொண்டு கொடுப்பாங்க. ஆனால் அவங்களோட ஆரோக்கியம் அந்தளவுக்கு அவங்கள எந்த இதில் படுத்தாலும் அவங்களுக்கு உறக்கம் வரும், அவங்களோட வாழ்க்கை சீராக இருக்கும். ஆனால் சில நேரம் டயட் கண்ட்ரோல், பேலன்ஸ் டயட் என்று சொல்லி அலுவலகத்தில் வேலை செய்கிறவங்க அப்போ இந்த ஆப்பிள் ஜூஸ் இதெல்லாம் கொடுப்பாங்க. அப்போ ஆனால் அவங்க தான்
உடல் ரீதியாக அதிகமான சூயனங்களுக்கு உள்ளாகிறார்கள். அப்படி எக்ஸசைஸ் செய்து எதிர்கொள்கிற ஆற்றலை அதிகரித்து கொண்டாங்கன்னு சொன்னால், இந்த ஆப்பிள் ஜூஸ் இதுகளை குடிக்கிறதால பூரண தேக ஆரோக்கியத்தில் அவங்க வாழணும். ஆனால் டயபெட்டிக், ப்ரெஷர், அல்சர் போன்ற நோய்கள் கூட இந்த மனதோட சம்பந்தப்பட்டது தான் பெரும்பான்மையானது. அதாவது தொற்றாத வியாதிகளில் பெரும்பான்மையானது மனதோட சம்மந்தப்பட்டது, அதாவது எதிர்கொள்ள முடியாமல் அந்த இடத்துல உடைஞ்சி புண்படுறதால தான் மனதால் பாதி. இதால் வாரவர் சுவையினங்கள் தான் அதிகம். இப்போ நாங்கள் வந்து சுவையினத்தை வெல்லணுமாக இருந்தாலும் நான் வந்து எதிர்கொள்கிற ஆற்றல், மனமுடையாமல் அதை சவால் அடுத்து சாதகமாக கடந்து செல்கிற ஆற்றல நான் விருத்தி செய்து கொள்ளணும். இப்போ இதை சில நேரம் என்னுடைய மன ஆற்றல் நல்ல உடையாமல் மனதின்ற சக்தி வீணாகாமல் இருந்தால் பௌதிகமான உடல் பயிற்சியோ பேலன்ஸ் டயட் இல்லாதவங்கள் கூட சிறந்த வாழ்க்கை வாழ்கிறாங்க சமநிலையோடு. பெரும்பான்மை பெரிதும் முக்கியத்துவம் வகிப்பது வந்து மனம்தான். நல்ல ஒரு விளக்கம் கூறியிருந்தீங்க பிரதர். மற்றது இன்னொன்று கொண்டு வரேன்டா, இப்போ சிலாக்கள் வந்து என்ன செய்வாங்கடா, எப்படியான சூழ்நிலை வந்தாலும் லேசாக எதிர்கொள்ளுவாங்க, சிலாக்கள் வந்து பின்வாங்குவாங்க. அப்படி பின்வாங்குறாக்கள் சிலவில் சொல்லுவாங்க வந்து, நமக்கு வேண்டாத விஷயம், நாம் இருக்கிற இடம் தெரியாமல் இருந்துட்டு போகணும். அப்போ அப்படியான சில கருத்துக்களை சொல்லி சொல்லி என்ன செய்வாங்கன்றா பின்வாங்குவாங்க. அப்போ அப்படி அவங்க வார சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் எதிர்கொள்ளாமல் பின்வாங்கிறதுக்கு என்ன காரணம் இருக்கும்? அவங்களுக்கு வந்து இறந்த கால திற நினைவுகள், இறந்த காலத்தில் சுவடுகள், அந்த பாதிப்புட சுவடுகள் இருந்தால் அவங்க மீண்டும் அந்த இடத்துல பயப்படுவார்கள். இப்படி எல்லாத்துக்குமே பயப்பட்டு பின்வாங்குறேன் சொன்னால் என்னுடைய நான் அதை மீள் பரிசோதனை செய்து கொள்ளணும். என்ற நான் ஏற்கனவே பல விஷயங்களால் பாதிக்கப்பட்ட விஷயங்கள் எனக்குள் இருக்குதான்னு சொல்லி, இப்போ சில நேரம் அவர் வியாபாரம் ஒன்றை தொடங்கியிருப்பார், அதில் நஷ்டமடைஞ்சிருப்பார். இப்போ திருப்பி ஒரு வியாபாரத்தை தொடங்குறதை பற்றி கதைச்சால் அவர் பின்வாங்க பார்ப்பார். இப்போ ஒருத்தர் கொஞ்சம் துணிஞ்சு இன்னமொருவரோட எல்லாருக்கும் லீட் பண்ணி தலைவராக போய் இன்னமொருவரோட நியாயம் கட்டியிருப்பார். அப்போ அதில் அவருக்கு அவதூறுகள் இதுகள் நடந்திருக்கு, அவர் கூட இருந்தவர்கள் அவர்கள் அவரை இடைநடுவில் விட்டிருப்பாங்க, இப்படியான பாதிப்புகள் இருக்குது. அப்போ அவர் திருப்பியும் நான் தலைமை தாங்கி போய் இவங்களுக்காக நான் மாட்டிக்கொள்ளக்கூடாது, சிக்கிக்கொள்ளக்கூடாதுன்னு சொல்லி அப்படியும் பின்வாங்கி கொள்வார்கள். ஆனால் மற்றவர்களுக்காகவோ சூழ்நிலைகளுக்காகவோ நாங்கள் அவ்வாறு பின்வாங்குவது ஒரு சிறந்த செயல் அல்ல. ஏன்னா என்னுடைய ஆற்றல் வந்து எப்படியும் அதிகரிக்கப்பட வேண்டும். இப்போ இப்போது இல்லாட்டி கூட இப்போ நான் தலைமை தாங்கிறது இல்லாட்டி கூட இப்போ நான் அதை எதிர்கொள்ளாமல் பின்வாங்குறேன்னு சொன்னால், இப்போ எனக்கு அதை எதிர்கொண்டவுடைய தனியே தெரியும் இப்படிப்பட்ட மனிதர்கள் இருக்கிறார்கள், எல்லோரும் உருவத்தில் மனிதர்களாக இருந்தாலும் எல்லோரும் உண்மையான மனிதர்கள் இல்லைன்னு சொல்லி அதை எதிர்கொள்கிறதால தானே தெரியும். குறைஞ்சது நான் வந்து என்னுடைய கொள்ளளவையாவது நான் கற்றுக்கொள்ள முடியும். அப்போ அதற்காக கூட நான் எதிர்கொள்ளலாம், அதுக்கேற்ற விதமாக என்னை நான் தயார்படுத்தி கொள்ளலாம். அப்போ நான் சவாலை ஒரு வாய்ப்பாக எடுப்பதற்காக, என்னுடைய ஆற்றல் அதிகரிப்பதற்காக நான் இறந்த கால விஷயங்களை மையமாக வச்சு எல்லாத்துக்கும் தீர்மானம் எடுக்கக்கூடாது, நான் முன்னேறி கொண்டு போகணுண்டா சவாலை எதிர்கொண்டு கொண்டே போக வேண்டும். இப்போ நான் நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம முன்னேறி கொண்டு போகணுமெண்டா சவால் எதிர்கொண்டு தான் செல்ல வேண்டுமெண்டு. அப்படி சிலாக்களுக்கு எதிர்கொள்கிற தன்மை இல்லை மெடிக்கும், அவங்களுக்குள்ளே எதிர்கொள்கிற தன்மையை உருவாக்கணுமெண்டா அவங்க எப்படியான முயற்சிகள் இல்லாட்டி அவங்களோட நடைமுறை வாழ்க்கையில் இப்படி இப்படித்தானு சில கோட்பாடுகளை கடைபிடிச்சிருப்பாங்க, அவங்க எப்படியான முன்னேற்பாடுகளை செய்யலாம்? ஒன்று, அவங்க வந்து சகிப்புத்தன்மையை அதிகரித்து கொள்ளலாம். இன்னும் ஒன்று, கடவுள் நம்பிக்கையும் அதிகரித்து கொள்ளலாம்.
சகிப்புத்தன்மைன்றது அவதூறு செய்கிறவர்களுக்கு நன்மை செய்கிற உணர்வு, மன்னிக்கிறது மறக்கிறது. இப்போ நன்மை செய்யணும்னா அவரை மன்னிக்கணும், அதுக்கு பிறகுதான் அவருக்கு நன்மை செய்யலாம். இந்த மனோபாவம் பாரது வந்து அவ்வளோ சுலபமாக வந்து விடாது. இதுக்கு சகிப்புத்தன்மை சார்ந்து மிக நல்ல புரிந்துணர்வு வேணும். இவருக்கு மன ஒருமைப்பாடு ஆற்றலை பற்றி அவர் அதிகமாக சிந்திக்கணும். அப்போ தான் இந்த சகிப்புத்தன்மை நடைமுறைக்கு சாத்தியப்படும். வதைகளை பற்றி நாங்கள் விரிவாக பார்க்குறேன்னு சொன்னால் பிறகு பிறகு அதை பார்த்துக்கொள்வோம். மற்றது வந்து கடவுள் நம்பிக்கைன்றது வந்து பொதுவாக கேட்டால் எல்லோரும் கடவுள் நம்பிக்கை என்று தான் கூறுவார்கள். ஆனால் சந்தர்ப்பத்தையும் நினைக்காமல், சந்தர்ப்பத்துக்கு காரணமானாலையும் நினைக்காமல், கடவுளுக்கு முதல் முக்கியத்துவம் கொடுத்து கடவுளை நம்புகிற அளவுக்கு என்னுடைய நம்பிக்கை இருக்குதா என்பதை நான் சோதித்து பார்க்க வேண்டும். இப்போ ஒரு சம்பவம் ஒன்று நிகழ்ந்தால் அந்த சம்பவத்தாலேயும் பாதிக்கப்படுவோம். இப்படியே போனால் என்ன நடக்குமோ தெரியாது, இந்த நிலைமை என்னமாகுமோ தெரியாதுன்னு சொல்லி அந்த சம்பவத்தையும் யோசிப்பாங்க. பிறகு இந்த சம்பவத்தை உருவாக்குனவர்கள் இவங்க ஏன் இப்படியெல்லாம் நடக்கிறார்கள், நான் எவ்வளோ நம்பியிருந்தேனே என்று சொல்லி அந்த சம்பவத்துக்கு காரணமானாக்களை பற்றியும் யோசிப்பாங்க. சம்பவத்தாலேயும் பாதிக்கப்பட்டு காரணமானாக்களாலேயும் பாதிக்கப்பட்டு நான் நல்லா துன்பத்தை எடுத்துட்டேன், நான் அதில் வந்து எதிர்கொள்ளலை. துன்பம் வந்துச்சு என்று சொன்னால் நான் அதை எதிர்கொள்ளலைன்று தான் அர்த்தம். சாதகமாக பாதிக்கப்பட்டுட்டு பிறகு கடவுளே என்று போகிறது வந்து முற்றுமுழுதான கடவுள் நம்பிக்கை என்று சொல்ல முடியாது. என்னுடைய கடவுள் நம்பிக்கை எப்படி இருக்கணும்னு கேட்டால், சந்தர்ப்பத்தாலையும் பாதிக்கப்படக்கூடாது, அதுக்கு காரணமானாலையும் பாதிக்கப்படக்கூடாது. அந்தளவுக்கு என்னுடைய கடவுள் நம்பிக்கை நான் உறுதிப்படுத்தி கொள்ளணும். இப்போ கடவுள் நம்பிக்கை உறுதிப்படுத்துகிற நேரம் என்று சொன்னால் அதுக்கு சுயத்தை பற்றிய நல்ல தெளிவு வேணும், நான் யார் என்று. அப்போ சுயத்தில் ஒரு நம்பிக்கை இருக்கும், என்னுடைய பலம் எனக்கு நிறைய தெரியணும். இப்போ நான் என்னுடைய ஆற்றல், என்னுடைய உண்மைத்தன்மை எனக்கு புலப்படுற நேரம் இறைவனை பற்றிய புரிந்துணர்வும் எனக்கு மிக சுலபமாக இருக்கும். இப்போ இறைவனை பற்றிய புரிந்துணர்வும் சுயத்தை பற்றிய புரிந்துணர்வும் பெறுகின்ற போது இந்த கடவுள் நம்பிக்கை வந்து எனக்கு அதிகரித்து கொண்டு போகும். இந்த கடவுள் நம்பிக்கை அதிகரிக்கின்ற போது எந்த ஒரு சவாலையும் எதிர்கொள்வது எனக்கு சுலபமாக இருக்கும். ரைட். நிகழ்ச்சி ஆரம்பித்த நேரத்திலிருந்து இப்போ வரைக்கும் ஒரு தெளிவான பதிலை தான் நீங்கள் ஒவ்வொரு கேள்விக்கும் சொல்லியிருந்தீங்க. இறுதியாக ஒன்று கேட்கணுமே என்று சொன்னால் அப்படிதர், இப்போ சிலாக்களுக்கு வந்து எதிர்கொள்கிற ஒரு திறமை இருக்கும், இல்லாட்டி எதிர்கொள்கிற ஒரு தன்மை இருக்கும். ஆனால் அவரை வந்து சுற்றி இடிக்கிறாக்கள் என்ன செய்வாங்கண்டா, அதை வந்து அவரை எதிர்கொள்ள வைக்காமல் தடுப்பாங்க. அவங்க வேணுமென்ட்டு தடுக்கிறேன் இல்லை, அவருக்கு நன்மை செய்யணும் மட்டும் தான் அவங்க சில ஏற்பாடுகளை செய்வாங்க. உங்களுக்கு என் தேவையில்லாத வேலை, இதுக்குள்ளே நீங்கள் எதிர்கொள்ள போனீங்கன்னா நீங்கள் சில சில பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்க வேண்டியிருக்கும், இதால் உங்களுக்கு சில சில பின்விளைவுகள் எல்லாம் பெற வேண்டியிருக்குது, அதுக்கும் ஜோதிச்சு செய்யுங்கன்ட்டுலாம் சொல்லுவாங்க. அப்போ அதால் உண்மையிலே எதிர்கொள்ளணும் மட்டு துணிஞ்சு வாராலும் பின்வாங்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் எல்லாம் இருக்குது. இது வளமையாக எல்லாருக்கும் நடக்கிற ஒரு சம்பவம் தான். இப்படியான நிலைகளில் நாம் என்னென்று நாம் கையாளலாம்? ஏற்கனவே இதற்கான பதில் கொஞ்சம் சொல்லியிருக்கிறேன். இப்போ இதில் இப்போ உண்மையில் வந்து இதில் வந்து தீர்மானிக்கிற சக்தி என்ற ஒன்றை நான் கருத்தில் கொள்ள வேண்டியிருக்குது. எல்லோருகிட்டையும் இருந்து ஆலோசனைகளை பெறலாம். இப்போ ஏலெவல் எக்ஸாம் எழுதக்கூட சொல்லுவார்கள், நீங்கள் இதை இந்த வருஷம் விட்டு பண்ணுங்க சொல்லி அப்படி. ஆனால் எனக்கு தெரியணும், நான் 3 மந்த்ஸுக்குள்ளே நான் கவர் பண்ணிடுவேன் சொல்லி அப்படி அவங்கள அக்கறையில் தான் சொல்கிறாங்க. ஆனால் தீர்மானம் எனக்குன்னு சொல்லி நான் தான் எடுத்துக்கொள்ளணும். எல்லோருடைய ஏண்டா என்னுடைய பாகம், என்னுடைய கொள்ளளவு எனக்கு தெரியும். ஆனால் எல்லாத்தையுமே மற்றவங்களுக்காக செய்ய போனேன்னு சொன்னால் இந்த உலகத்தில் நான் ஒரு சீரான வாழ்க்கையை வாழ முடியாது. இதில் மற்றது எனக்கு தெளிவாக இருக்கணும். ஏற்கனவே குறிப்பிடபடி என்னுடைய கொள்ளளவை நான் அளந்து கொள்ளணும். இப்போ நான் ஓலெவல் எக்ஸாம் எழுதினால் எழுத பயப்படுறேன்,
பாஸ் பண்ணுவேனா இல்லையான்றது தானே பயம். அப்போ நான் எக்ஸாம் எழுதாட்டி நான் திரும்பவும் ஓலெவல்லாம் இருப்பேன். ஓலெவல் எக்ஸாமுக்கு எதிர்கொண்டால் தான் நான் கல்வி சார்ந்த துறையில் என்னுடைய இலக்கடையலாமா, என்னுடைய அளவு என்ன, நான் எந்த துறையை நாடலாமன்றதை எதிர்கொண்டால் தான் தெரியும். அப்படி கல்வி சார்ந்த துறையை நாட முடியாட்டி என்னுடைய ஆற்றல் திறமைக்கு நான் எந்த துறையாவது வியாபாரமோ வேறு கலையோ வேறு தொழில்நுட்பம் சார்ந்த ஏதோ நாடக்கூடிய மாதிரி இருக்கும். அப்போ அதை எதிர்கொண்டால் தான் என்னுடைய அளவு தெரியும். ஆனால் எதிர்கொண்டு சரி பிழைய கற்றுக்கொண்டு என்னுடைய அளவையும் தெரிஞ்சு கொண்டு எனக்குன்னு சொல்லி தீர்மானம் எனக்கு நான் தான் எடுக்கணும். என்னுடைய அளவுக்கேற்ப என்னுடைய ஒரே குடும்பமாக இருந்தாலும் கூட ஒவ்வொருத்தருடைய சுவை விருப்பு வறுப்பு எல்லாமே வித்தியாசப்படும். அப்போ ஒரே குடும்பமாக இருந்தாலும் கூட ஆனால் எல்லோருடைய ஆலோசனைக்கு மதிப்பு கொடுத்து நான் அதை எடுத்து கருத்தில் கொள்ளலாம். ஆனால் முடிவெடுக்கக்குள்ள எனக்கண்டு நான் தான் முடிவெடுக்கணும். ஆனால் சில நேரம் சிலர் கருத்து பொருத்தமாக இருக்கும். அது என்னுடைய தீர்மானிக்கிற சக்தியில் இருக்கிறது. நான் முடிவெடுக்கணும். அந்த தீர்மானிக்கிற ஆற்றல் மிக முக்கியமாக இதில் கருத்தில் கொள்ளப்படும். ரைட். உண்மையிலே இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்த நேரத்திலிருந்து இப்போ வரைக்கும் அனைத்து கேள்விகளுக்கும் முன்பு கூறியது போன்றே ஒரு சுவாரஸ்யமாகவும் தெளிவான பதிலையும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆரம்பத்தில் எல்லாருக்கும் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்றா எதிர்கொள்கிறது. இப்போ பாடசாலை மாணவர்களுக்கு கல்வியை எதிர்கொள்கிறது, பரீட்சைகளை எதிர்கொள்கிறது, அதுக்கு பிறகு வேலை செய்கிறாக்களுக்கு வேலையில் வர சவால்கள், குடும்பத்தில் உள்ள ஆக்களுக்கு குடும்ப உறவினர்கள் அங்கத்தவர்கள் நண்பர்கள் பக்கத்து வீட்டுக்காரர்கள் அதில் வர சம்பவங்களை எதிர்கொள்கிறது. இப்படி எதிர்கொள்கிறதுன்றது என்ன செஞ்சுதுன்றா ஒரு மட்டங்கள் தாண்டி தாண்டி நம்மளோட வயதும் போக போக மாறிக்கொண்டே போகும். ஆனால் எதிர்கொள்கிறன்ற நிலை வந்து மாறாது. நாம் எதையுமே இறுதி கணம் வரைக்கும் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். அப்போ அதால் தான் எதிர்கொள்கிறதில் என்றால் என்ன, எதிர்கொள்கிறதுல என்னென்ன சவால்கள், எதிர்கொள்கிறதுலேருந்து நாம் பின்வாங்கிறதுக்கு என்னென்ன காரணிகள் இருக்குது, அப்படி எங்களுக்குள்ளே நாம் எதிர்கொள்கிற தன்மையை அதிகரிக்கணுமெண்டா என்னென்ன முன்னேற்பாடுகளை செய்யலாமென்று ஒரு அனைவருக்கும் ஒரு தெளிவான விளக்கம் ஒன்றை சகோதரர் அவர்கள் கூறியிருந்தார். உண்மையிலே இது அனைவருக்கும் பயனுள்ள ஒரு விடயம் என்பதில் எந்த விதமான ஐயப்பாடும் இல்லை. மீண்டும் நாங்கள் அடுத்த வாரம் இதே போன்ற ஒரு புதிய தலைப்புடன் சந்திக்கும் வரை விடைபெற்றுக் கொள்வோம். நன்றி பிரதர். நன்றி பிரதர். நன்றி. வணக்கம்.